Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கேட்டிட்டு இருந்தா ஹோம் டூர் தான் பண்ண போறோம். இதுதான் எங்க அபார்ட்மெண்ட். நான் அபார்ட்மெண்ட் வெளியில நிக்கிறேன். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த ஊர்ல வந்து வீடு எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு ரெண்டலுக்கு ஒரு வீடு வேணும்னா ஒரு ஏஜென்ட் தான் இருப்பாங்க. அந்த ஏஜென்ட் கிட்ட நம்ம போயிட்டு வீடு வேணும்னு சொல்லணும். அந்த ஓனர் யாருன்னு தெரியாது, பட் ஓனர் வந்து ஏஜென்ட் கிட்ட கொடுத்துருவாங்க அந்த வீடை. அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வெளியில் வைப்பாங்க. இதை பார்த்து கூட அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம போய்க்கலாம் இன்ஸ்பெக்ஷனுக்காக. அப்படி இல்லைன்னா வந்து அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க இன்ஸ்பெக்ஷனுக்காக. இன்ஸ்பெக்ஷன்னா வந்து வீடை போய் பார்க்குறது. இங்கே வந்து டெய்லி இன்ஸ்பெக்ஷன் வைக்க மாட்டாங்க, சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இன்ஸ்பெக்ஷன் வைப்பாங்க. அந்த டைமில் வந்து கரெக்டாக அந்த அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம அங்கே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க இருக்க மாட்டாங்க, ஏஜென்ட் அங்கே இருக்க மாட்டாங்க. இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா 54 வீடு இருக்குது. 54 வீடுக்கும் 54 ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. ஒரே பில்டிங்க்கு வந்து ஒரே ஏஜென்ட் இருக்க மாட்டாங்க. வீடு வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓனர் வந்து ஒரு கம்பெனி இருக்கும், ஒரு அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி கிட்ட கொடுத்துருவாங்க அந்த வீடை. ரியல் எஸ்டேட் கம்பெனியில் வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வீடெல்லாம் வந்து ரெண்டல் கொடுப்பாங்க. ஒருத்தங்க ஒன்று எடுத்துக்கிட்டு ரெண்டல் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ரெண்ட் பே பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே அவங்களுக்கு கமிஷன் போகும், அந்த ஏஜென்ட்ஸ்க்கும் அந்த கம்பெனிக்கும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் தான் இங்கே போயிட்டுருக்கு. சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இன்ஸ்பெக்ஷன் வைப்பாங்க வீடு பார்க்குறதுக்கு. அதுவும் டைமிங், கரெக்ட் டைமிங்க்கு தான் நம்ம அங்கே இருக்கணும் அந்த வீட்டை பார்க்குறதுக்காக. இந்த மொத்த வீட்டுக்குமா எல்லாம் கார்பேஜ் இங்கே தான். நம்ம போடுற குப்பைலாம் வந்து இங்கே தான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த குப்பை வண்டி இங்கே வந்துட்டு ஏற்றிட்டு போயிடுவாங்க. இதுதான் மொத்த வீட்டுக்குமும் இல்லை கார் பார்க்கு. இந்த சைட்லேருந்து தான் போனோம் கார் எடுத்துகிட்டு. யாருன்னா விசிட்டர் வந்தாங்கன்னா இந்த நம்பர் இங்கே வந்து நம்ம வீட்டோட நம்பர் வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. எந்த யூனிட்டில் நம்ம இருக்கோமோ அந்த யூனிட்க்கு ஒரு நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பர் இங்கே ப்ரெஸ் பண்ணோடனே எங்களுக்கு கால் வரும். அந்த கால்லேருந்து நாங்கள் வந்து எக்ஸஸ் கீ கொடுப்போம். அங்கேருந்து எங்களுக்கு வந்து எக்ஸஸ் கீ இருக்கும். இங்கே வந்து வீடியோவோட எங்களுக்கு வந்துடும். இங்கே வந்து ஒரு சின்ன கேமரா இருக்கும். இங்கே கேமரா இருக்குது பாருங்கள். இதில் வந்து யார் வந்திருக்காங்க, நம்ம ஆன் பண்ணணுமோ வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். டிசைட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம்னா இந்த கேட் ஓப்பன் ஆகிடும். அப்புறம் வந்து லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு வந்து கீ ஆக்சஸ் இருக்குது. இந்த ஆக்சஸ் வந்து ரிமோட் மாதிரி. இந்த ரிமோட் நான் ப்ரெஸ் பண்ணோடனே அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி கேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆகிடும். இதுதான் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட். எங்கள் யூனிட் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் இருக்குது. அதுதான் இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற யூனிட் தான் எங்களுது. இந்த பில்டிங்க்கு வந்து ஃபயர் எக்ஸிட் இருக்குது. நாங்கள் வந்து இங்கேருந்து ஓப்பன் பண்ணோன்னா கீ போட்டு ஓப்பன் பண்ணணும். இது வந்து ஸ்டெப்ஸு. நம்ம இப்போ ஃபயர் எதுனா ஆச்சுன்னா இந்த ஸ்டெப்ஸ் வழியாக வெளில வந்துடலாம். இதே மாதிரி அந்த சைடு ஒன்று இருக்குது. அதே மாதிரி அந்த பில்டிங்க்கு அந்த சைடு ரெண்டு இருக்குது. இதே மாதிரி இப்போ வந்து இப்போ ஓப்பன் பண்ணால் இது ஓப்பன் ஆகாது, ஏன்னா கீ போட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் வந்து நீங்கள் அங்கேருந்து வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீ எல்லாமே ஓப்பன் பண்ணி வெளியில் வரலாம். நாம் இப்போது ஸ்டெப்ஸ்லேருந்து உள்ளே போக போகிறோம் வீட்டுக்கு. இதுதான் லெவல் 1. நான் அப்படியே ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கீ போட்டு நாங்கள் இது எங்களுக்கு வந்து சோதனை. எஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. வாங்க வாங்க. லிஃப்ட் எதுனா ப்ராப்ளம் இல்லைனா, லிஃப்ட் எதுனா ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லைனா பவர் கட் ஆகிடுச்சு. பவர் கட் ஆகாது, பட் பவர் கட் ஆகிடுச்சு அந்த மாதிரி எதுனா ப்ராப்ளம்னா நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வழியாகவே வந்து வந்துக்கலாம். வந்த உடனே எங்கள் யூனிட் இதுதான். இதுதான் எங்கள் யூனிட். நிறைய பேர் கேட்டிங்க, எங்கள் வீட்டு வாட்ச்மேன் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட கீ வாங்கிக்கோன்னு சொல்லிக்கிட்டு. அந்த கீ ப்ராப்ளம் ஆச்சுல, அப்போது எங்கள் வீட்டு வாட்ச்மேன் இது தான் காமிக்கிறேன். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இந்த வழியாக தான் வரணும். அப்படி கார் எடுத்துகிட்டு வந்தோம்னா கார் அந்த சைடு போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு அப்படியே லிஃப்ட்லேருந்து வந்துக்கலாம். இதுதான் போஸ்ட் பாக்ஸ். இந்த சைடும் இருக்கும் அந்த சைடும் இருக்கும். எங்களது வந்து எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கும். இங்கே வருங்க, எல்லோரும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கீ இருக்கும் இதுக்கு. இதுதான் எங்கள் வாட்ச்மேன். நல்லா பார்த்துக்கோங்க. இவர்கிட்ட நான் எங்கே போய்ட்டு கீ கேட்குறது? நம்ம கீ போட்டால் தான் அவரே வேலை பார்ப்பார். ஸோ இந்த எக்ஸஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து இங்கே காமிச்சா மட்டும்தான் இந்த டோர் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லனா கீ எப்படி இல்லனா இந்த கீ போட்டு ஓபன் பண்ணா கூட ஓபன் ஆயிக்கும் இங்க இருந்து வந்து இப்போ நமக்கு access இல்ல அப்படினு சொன்னா எங்க வீட்டு நம்பரை இங்க வந்து டயல் பண்ணோம்னா எங்க வீட்டுக்கு வந்து கால் வரும் அப்போ வந்து இங்க யார் நின்னுட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து இது பண்ணோம்னா இப்போ அவங்க மேல வரணும்னா நம்ம அங்க இருந்து access கொடுத்துக்கலாம் எல்லாம் இந்த டோர் ஓபன் ஆகும் லிஃப்ட் வர்க் பண்ணும் அப்ப அவங்க டைரக்ட்டா எங்க வீட்டுக்கு வந்துக்கலாம் அதே மாதிரி வந்து போஸ்ட்மேன் அந்த பார்சல் எடுத்து வருவாங்கல அவங்க இங்க வந்து கால் பண்ணுவாங்க கால் பண்ணாங்கனா நாங்க வந்து யார் வந்திருக்கான்னு பார்த்துட்டு வெளியில வந்து வாங்கிட்டு போய்டலாம் இப்போ நாங்க இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து இங்க டயல் பண்ணோம்னா எங்க வீட்டு நம்பர் டயல் பண்ணோம்னா எங்க வீடு இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அதுக்கு மட்டும் தான் access இருக்கும் அது வரைக்கும் தான் லிஃப்ட் போகும் அதுக்கு மேல லிஃப்ட் போகாது அந்த லெவல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் செகண்ட் ஃப்ளோர் போகாது தேர்ட் ஃப்ளோர் போகாது சிக்ஸ்த் ஃப்ளோர் வரைக்கும் போகாது மறுபடியும் வந்து அவங்க ரிட்டர்ன் வந்த உடனே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து இறக்கிடும் அதோட பேஸ்மெண்ட் கூட போகாது இதுதான் ஒரு அந்த என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன கார்டன் மாதிரி வச்சு மெயின்டைன் பண்றாங்க இங்க பூச்செடிலாம் இருக்காது சும்மா ஒரு சின்ன ஒரு புஷ் மாதிரி வந்து சின்ன சின்னதாக வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் ஈவினிங்கில் வயசானவங்களாம் வந்து உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல இந்தியன்ஸ் தான் ஆஸ்திரேலியன்ஸ்லாம் கிடையாது வாங்க உள்ளே போயிடலாம் கம் ஆன் ஃபாஸ்ட் இங்கே ஒரு வாட்ச்மேன் இருக்கார் பாருங்க யாரும் தப்பிக்க முடியாது அங்கங்கே அந்த ஃபயர் இது வச்சுருக்காங்க எக்ஸாஸ்டர் லிஃப்ட்டுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ப்ளே ஏரியா இருக்குது இங்கே ரொம்ப பசங்க குட்டி குட்டி பசங்க நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க எங்கள் வீடு இந்த இந்த ப்ளே ஏரியாவுக்கு மேலே தான் எங்கள் வீடு இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த குட்டி பசங்க விளையாடுறது ரொம்ப ஜாலியாக அந்த சவுண்டு நல்லா கேட்கும் மற்ற டைம்லலாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது ரொம்ப ரொம்ப காமான இடம் இது எல்லாமே இந்த புல்லெல்லாம் கிடையாது இது மேட்டு தான் இது மட்டும் மேட்டு ஏன்னா பசங்க விளையாடுறாங்களா அதனால் இந்த இடம் வந்து பசங்க விழுந்தா அடிப்படாமல் இருக்கிறதுக்கு ரப்பர் இது ஒரு தார் ரோடு மாதிரி இருக்கும் பட் இது எல்லாமே ரப்பர் தான் இது ஃபுல்லாகவே அப்புறம் இங்கே சின்னதாக ஒரு ப்ளே ஏரியா மாதிரி இருக்குது இதில் தான் வந்து பசங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாங்க ரொம்ப குட்டி குட்டி பசங்க தான் ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாங்க இதில் இந்த சைடு வந்து ஒரு பார்க் மாதிரியே சீட்டிங் வச்சுருக்காங்க பெரியவங்க வந்து பசங்க விளையாடிட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க இங்கே வந்து துணி வந்து வீட்டில் காய வைக்க முடியாது பால்கனியில் தான் கொஞ்சோண்டு காய வச்சுக்கணும் வேணும்னா இங்கே காய வச்சுக்கலாம் இங்கே ஒரு 3 ஸ்டாண்ட் மாதிரி போட்டிருக்காங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வாங்க டெரஸ் போகலாம் இந்த கீ போட்டால் தான் மேலே போக முடியும் ஜஸ்ட் காமிச்சு என்னடா இது நடா கொடுமை அது கேமராமேன் வரல நான் மட்டும் போயிட்டு வந்துட்டேன் மேலே இந்த லிஃப்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குது போல் கொஞ்ச நேரத்துலேயே க்ளோஸ் ஆகிடுது சீக்கிரம் இருங்க சொல்லிகிட்டே இருக்கு 6th ஃப்ளோர் இங்கே ஒரு மிரர் இருக்குது இந்த லிஃப்டில் மிரர் இருக்குது அதுக்கப்புறம் கேமரா இருக்குது கேமராமேன் நம்ம வாட்ச்மேன் இவர் தான் எல்லா இடத்துலையும் கேமரா தான் நம்ம வாட்ச்மேன் வாங்க ஆல்ரெடி ஆளுங்க உட்காந்துருக்காங்க இங்கே நம்ம டெரஸ் வந்தாச்சு இதுதான் இங்கே டெரஸ் ஆக்சுவலி நாங்கள் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா இப்போ குளிர்காலம்ல அந்தளவுக்கு ரொம்ப குளிரும் அதனால் அந்தளவுக்கு இங்கே ஒரு 6 மணி ஆனாலே வெளியில் போகிறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிடுவோம் ரொம்ப குளிராக இருக்கிறதால இங்கே பாருங்கள் இதுதான் வந்து பார்பிக்யூ ஏரியா இந்த வீட்டில் எதுனா பார்ட்டி வைக்கணும்னா இந்த டெரஸ்லேயே வச்சுக்கலாம் இந்த சைடு ஒரு பார்பிக்யூ இருக்குது அதே மாதிரி அந்த சைடு ஒரு பார்பிக்யூ இருக்குது இது வந்து எலக்ட்ரிக் பார்பிக்யூ அதுக்கப்புறம் சிங்க் இருக்குது அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து ஒரு டாய்லெட் இருக்குது பார்ட்டி எதனா வைக்கணும்னா இந்த பில்டிங் மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு நம்ம இங்கேயே பார்பிக்யூ அதெல்லாம் வச்சுக்கலாம் ஆக்சுவலி இங்கே பார்பிக்யூ அப்படின்றது வந்து இந்த ஆஸ்திரேலியன்ஸ்க்கு வந்து பார்ட்டினால இந்த பார்பிக்யூ தான் நம்ம பார்ட்டினா நம்ம ஊரில் வேறு மாதிரி இருக்கும் இந்த ஊரில் பார்ட்டினா சரக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த நான்வெஜ் மீட்டு அந்த மாதிரி வந்து பார்பிக்யூ பண்ணி சாப்பிடுவாங்க அதுதான் இங்கே பார்ட்டி எங்கள் வீட்டிலேருந்து 300 கிலோமீட்டரில் மால் இருக்குது இந்த ரோட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு பில்டிங் தெரியுதுல்ல அதுதான் வந்து மால் நல்லா பெரிய மால் தான் இது ரொம்ப நல்லா ஃப்ரீயாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இங்கேருந்து நடந்து போய் வாங்கிட்டு எதுனா ஹெவியாக இருந்துச்சுன்னா அங்கேருந்தே ட்ராலி எடுத்து வீட்டுக்கிட்ட வந்து போட்டுக்கிட்டு நம்ம லக்கேஜ் எடுத்து வீட்டுக்குள்ளே வந்துக்கலாம் ட்ராலி வந்து எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் இந்த சைடு வந்து ஏஜ்டு கேர் பில்டிங் இருக்குது This is the full terrace. Here is the winter time, it 4:30 to start. That's summer time, 8:30, 9 o'clock, the sun is நல்லா சூப்பரா தெரியும் இங்க குட்டி குட்டியா அழகா தெரியும் எல்லாமே இன்டிவிஜுவல் வீடு தான் இங்க எல்லாமே ரோட் எல்லாம் வந்து மலை மாதிரி ஏறி இறங்கற மாதிரியே இருக்கும் எல்லா ரோடுமே சைக்கிள் ஓட்டது ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துல எல்லாம் இப்போவே கொஞ்சம் நல்லா இருட்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டிவிஜுவல் வீடு தான் ஏனா வந்து சிட்டியோட கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடம் இது எல்லாமே சோ இப்போதான் கொஞ்சம் அபார்ட்மெண்ட் வருது நாங்க வந்த புதுசுல வந்து இதுதான் புதுசா கட்டி இருந்த அபார்ட்மெண்ட் சோ புதுசா கட்டி இருக்க 빌டிங்கே நாங்க வந்துட்டோம் ஆனா நிறைய இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டோரி 빌டிங்லாம் இருக்கு பட் அது ரொம்ப ஒரு 25 இயர்ஸ் பழசான 빌டிங் தான் இருக்குறதுலயே டாலான 빌டிங் வந்து அந்த 빌டிங் தான் அது வந்து 25 ஃப்ளோர் இருக்குன்னு நினைக்கிறேன் வந்த புதுசுல நாங்க அந்த வீட பார்த்தோம் பட் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு satisfaction இல்ல அந்த வீட பார்த்தோனே ஒரு ஸ்பார்க் அடிக்கனோல வீட்டுக்குள்ள போனேனே ஒரு ஸ்பார்க் அடிக்கனோல அந்த வீட்ல அந்த ஸ்பார்க் வரல இன்னொன்னு வந்து ரொம்ப ஹைட்டா 16th ஃப்ளோர் நாங்க போய் பார்த்தது அது வந்து ரொம்ப ஹைட்டா இருக்குறதால எனக்கே ஒரு பாரி பயமாயிடுச்சு கீழ பார்த்தேனா கார் எல்லாமே குட்டி குட்டியா தெரியுது அவ்ளோ எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு தனியா வேற வீட்ல இருப்பேன்ல அதனால வந்து சோ நாங்க அந்த வீட்டுக்கு போல வீட் அபார்ட் இதுதான் எங்க அபார்ட்மெண்ட் மேல உள்ள வியூ மேலந்துள்ள view இதுதான் எங்க வீட்டு அபார்ட்மென்ட்க்கு மேல உள்ள view இங்க அழகா பூச்செடி வச்சிருக்காங்க குட்டியா இதுல அழகா பூ பூத்திருக்கு கொத்து பூ பூத்திருக்கு பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இந்த வால் சுத்திரும் வந்து இந்த மரச்செடி தான் வச்சிருக்காங்க இங்க பாருங்க அழகா குட்டியா வச்சிருக்காங்க பூ பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு நம்ம இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டோம் வாங்க ஒண்ணா பார்க்கலாம் இதுதான் பெட்ரூம் சைடுல இருந்து போற பால்கனி இங்க ஒரு ஸ்லைட் டோர் இருக்கு இந்த மாதிரி அதுக்கு அப்புறம் இந்த இங்க ஒரு நெட் இருக்கு இது வந்து ஒரு குட்டியான பால்கனி தான் நல்லா இருட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுதான் பால்கனி வியூ ஏனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குறதால அந்த அளவுக்கு வியூ இருக்காது ஓரளவுக்கு தான் இருக்கும் இந்த பால்கனி வந்து ரெண்டு சைடு கனெக்ட் ஆயிருக்கும் ஒன்னு வந்து பெட்ரூம் இன்னொரு வந்து ஹால்ல கனெக்ட் ஆயிருக்கும் இங்கே ஒரு ஸ்லைடிங் டோர் இருக்கு இதே மாதிரி இது வந்து ஹால்ல கனெக்ட் ஆகும் வாங்க ஹால் போலாம் இது வந்து ஹால்லே கார்னர்ல உள்ள பால்கனி வாங்க போய் பார்க்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடு ஓபன் பண்ணலாம் இது கொஞ்சம் வைடாவே இருக்கும் நல்லா இங்க ஒரு சோஃபா ஏனா போட்டு உட்கார்ந்துக்கலாம் பட் நாங்க அந்த அளவுக்கு வெளிய வரது இல்ல அதனால நாங்க இந்த ஏரியா யூஸ் பண்றதே கிடையாது ஸ்டார்டிங்ல வந்து நான் நிறைய பூச்செடி அதுக்கு அப்புறம் வெஜிடபிள் எல்லாம் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் பட் எதுவுமே வளரவே இல்ல இவ்ளோ 1 இன்ச் தான் வளருது அதுக்கு மேல வளரவே இல்ல அதுக்குன்னு மண் எல்லாம் வாங்கி விதை எல்லாம் வாங்கி எல்லாம் ட்ரை பண்ண எதுவுமே வளரல எல்லாம் எடுத்து ஓரம் கட்டி வச்சாச்சு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு செடி இது மட்டும் தான் இது என்ன செடினே தெரியல சரி வளரது வளரட்டும் அப்படினு சொல்லி வச்சிருக்கோம் நாங்க சன்செட் ஆகற வியூ பாருங்க இவ்ளோ அழகா இருக்கு ரெட் கலர்ல அந்த அளவுக்கு கேமரா கேப்சர் பண்ணுதான்னு தெரியல பட் இங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிச்சன் பார்த்தலாம் இந்த கிச்சன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நான் இந்த இடத்துல தான் நின்னு ஷூட் பண்ணுவேன் இந்த சைடு தான் கேமரா இருக்கும் அப்புறம் இது வந்து பாத்திருப்பீங்க இந்த ஃப்ரிட்ஜ் அதுக்கு அப்புறம் இங்க வந்து ஸ்டவ் இருக்கு Actually நான் வந்து ரொம்ப லக்கி எனக்கு வந்து கேஸ் ஸ்டவ் கிடைச்சது. இங்க வந்து நிறைய பழைய 빌டிங்ஸ் இருக்கு. அந்த 빌டிங்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அந்த coil தான் இருக்கும். பட் இப்போ வர புது 빌டிங்ல எல்லாமே வந்து கேஸ் ஸ்டவ் இருக்கு. சோ இங்க வந்து exhaust fan இருக்கு. இங்க வந்து ரெண்டு cupboard இருக்கு. இங்க ஒரு cupboard இருக்கு. அதுக்கு அப்புறம் இது ஒரு cupboard. அதுக்கு அப்புறம் இங்க ஒரு cupboard இருக்கு. அப்புறமா வந்து இந்த சைடுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு கபோர்ட் இந்த மாதிரி பிரஸ் பண்ணாலே இந்த கபோர்ட் ஓபன் ஆயிடும் அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் வைக்கிறதுக்காக இங்கே ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஸ்டவ்க்கு கீழே அவன் கொடுத்துருக்காங்க. இந்த அவனில் வந்து நான் யூஸ் பண்ணும்போது இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துருவேன். கொஞ்சம் பெரிய திங்ஸ்லாம் வந்து ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயும் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயும். நல்லா பெரிய அவன் தான், பட் 2 பேருக்கு இது ரொம்ப பெருசு. அதே மாதிரி வந்து கவுண்டர் டாப் கீழேயும் நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து சிங்கு கீழே கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு பெரிய கபோர்ட் இருக்குது. இங்கே ஒரு 3 ட்ராயர்ஸ் இருக்குது. நல்லா ஸ்மூத்தான ட்ராயர்ஸ் இருக்குது. இங்கே எடுத்து விட்டோம்னா அதுவே தானாக போய் முடிக்கும். மறுபடியும் நான் ஒரு நாள் கிச்சன் ஆர்கனைசேஷனில் வந்து இந்த கபோர்ட்லலாம் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு நான் காமிக்கிறேன். இப்போ காமிச்சேன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும், அதனால வந்து இன்னொரு வீடியோலாம் போடுறேன். இங்கே ஒரு பின் வச்சுருக்கேன் குட்டியாக, இந்த கிச்சனோட யூஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இங்கே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர். நான் இப்போ தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் 2 டைம்ஸ் தான் போட்டிருக்கேன். இங்கே வந்து நாங்கள் 2 இயர்ஸ் ஆக போகுது. இது வரைக்கும் நான் வந்து டிஷ்வாஷர் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆக்சுவலி இது ஓப்பன் பண்ணி பார்த்ததே கிடையாது. இப்போ 1 வீக்காக தான் வந்து நான் இந்த டிஷ்வாஷர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பெருசாகவே இருக்குது, நல்லா சூப்பராக க்ளீன் ஆகுது. ஸ்டார்டிங்கில் நான் நினச்சேன் இது அந்தளவுக்கு க்ளீன் ஆகாதோ, க்ளீன் பண்ணாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம கையிலேருந்து வாஷ் பண்ணுறதோட ரொம்ப ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணுது இது. இந்த மைக்ரோவேவ் வந்து ஆசை ஆசையாக நான் தான் வாங்கியிருக்கேன். இது உள்ளே பாருங்கள், இதோட ஸ்பெஷாலிட்டியாக வந்து இது உள்ளே வந்து அந்த ரவுண்டாக சுற்றும் உள்ள அந்த இது இருக்காது, பிளேட் இருக்காது. இது உள்ள ஃப்ளாட் பெட்டுன்னு சொல்கிறாங்க இதுக்கு. அப்புறம் இங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வச்சுருக்கேன். என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எப்படின்னு தெரில, இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பெரிய ரைஸ் குக்கருக்கும் சின்ன ரைஸ் குக்கருக்கும் ப்ரைஸில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும். $20 $40 அவ்வளோதான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதுக்கு வந்து பெருசாகவே வாங்கிட்டு போயிடலாமே, வேறு யாருனா வந்து ரிலேட்டிவ்ஸு கெஸ்ட் யாருனா வீட்டுக்கு வந்தால் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் பெருசாக வாங்கிடுறது. நான் இந்த ரைஸ் குக்கரில் தான் வந்து தயிர் செய்வேன். ஏன்னா வந்து இந்த ஊரை கிளைமேட் வந்து தயிர் செட் ஆகிறதில்ல. அதுவும் எங்கள் வீட்டில் ரொம்ப சில்னஸாக இருக்கிறதால செட்டே ஆகாது சுத்தமாக. ஒரு வீடு பழைய வீடாக இருந்தால் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும்ல, அதனால செட் ஆகிடும். எங்கள் வீட்டுக்கு சுத்தமாக செட் ஆக மாட்டேங்குது. அதனாலேயே நான் வந்து மெயினாக தயிருக்காகவே இந்த குக்கரை வாங்கியிருக்கேன். நைட்டு வச்சேன்னா 8 மணி நேரத்தில் காலையில் வந்து நல்லா கெட்டியாக தயிர் ரெடி ஆகிடும். இப்போ கிச்சன் சிங்க் பார்க்க போகிறோம். இங்கே வந்து இந்த டேப்பில் தான் வந்து தண்ணி பிடிச்சி குடிக்கிறதும் இது தான், வாஷ் பண்ணுறதும் இது தான். இந்த ஊரில் வந்து எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க, ஒரே டேப் தான். நம்ம ஊர் மெட்ரோ வாட்டர் மாதிரி இந்த ஊரில் சிட்னியில் வந்து மெட்ரோ வாட்டர் கவர்மெண்ட்லேருந்து சப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் தண்ணி, குடிக்கிற தண்ணியும் வாஷ் பண்ணுற தண்ணியும் இது தான். இதில் வந்து 2 டைப் இருக்கும். முன்னாடி திரும்பினா வந்து ஹாட் வாட்டர் வரும், பின்னாடி இது பண்ணால் வந்து நார்மல் வாட்டர் வரும். அதுக்கப்புறம் கோல்டு வாட்டர் கூட வரும். ரொம்ப பின்னாடி தரணும், கொஞ்சம் நார்மலாக கோல்டு வாட்டர் வரும். மிடில் வச்சோன்னா கொஞ்சம் நார்மல் வாட்டர் வரும். இந்த கோல்டு வாட்டர் ஆகட்டும் ஹாட் வாட்டர் ஆகட்டும் 24 ஹவர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு வந்து தனி சார்ஜஸ். நார்மல் வாட்டராக இருக்கட்டும் ஹாட் வாட்டராக இருக்கட்டும் இதுக்கு வந்து மீட்டர் வச்சுருக்காங்க. ஹாட் வாட்டருக்கு பாய்லர் வந்து வீட்டுக்கு வெளியில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மீட்டர் கூட இருக்கும், எவ்வளோ யூசேஜ் பண்ணுறோம் அப்படின்லாம் இருக்கும். அதுக்கு தனியாக பில்லே செப்பரேட்டாக வரும். இந்த ஊரில் சிங்க் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா இதுலேருந்து தண்ணி லீக் ஆகாது. நம்ம தண்ணி ரொப்பி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதுலேயே காய்கறி பழம் அதுக்கப்புறம் டீஃப்ரீஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த கட்டியாக இருக்கலாம் ஃப்ரோசன் திங்ஸ் எல்லாமே வந்து இதில் போட்டு வச்சுருவாங்க. தண்ணியிலேயே அப்படியே ஊறட்டோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எடுத்து அவங்க வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம கீழே வாட்ச்மேன் பார்த்தோம்ல என்ட்ரன்ஸில், அந்த வாட்ச்மேன் வந்து என்ன பண்ணுவார்னா யாரா வந்திருந்தாங்கன்னா இது மூலியமாக தான் இன்ஃபார்ம் பண்ணுவார். இங்கே வந்து எங்களுக்கு வந்து ரிங் வரும். இப்போ மொபைலில் லேண்ட்லைன்லாம் ரிங் வரதில்ல, அந்த மாதிரி இதில் ரிங் வரும். ரிங் வந்தோடனே என்ன பண்ணோன்னா ஆன் பண்ணி பார்த்தோன்னா இந்த டிஸ்பிளேல வந்து அவங்க ஃபேஸ் காமிக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு, இதுதான் கேட்டு. இங்கே யாருன்னா நின்னாங்கன்னா அவங்க ஃபேஸ் நல்லா தெரியும், கிளியராகவே தெரியும். அதுக்கப்புறம் அவங்க உள்ளே வரணுன்னா இதை ஆன் பண்ணி விட்டோன்னா, அன்லாக்குன்னு ஆன் பண்ணி விட்டோன்னா இந்த கேட்டும் ஓப்பன் ஆகிடும், லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகிடும். எங்கள் வீட்டுக்கு வரதுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் அக்சஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் மேலே போகிற ஃப்ளோர்லாம் அக்சஸ் கிடைக்காது. இந்த கவுண்டர் டேபிள் மேலே எனக்கு எதுவுமே வைக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போவுமே வந்து க்ளீனாக இருக்கணும். என் ஹஸ்பண்ட்க்கும் அதே மாதிரி தான், வெளியில் எதுவுமே தெரியக்கூடாது, எல்லாமே கபோர்டில் தான் இருக்கணும். ஆனால் வந்து இந்த நைஃப் செட்டு வந்து நாங்கள் வாங்கிட்டதால் வந்து ஸ்டார்டிங்கில் நைஃப் இல்லைன்னு சொல்லிட்டு இது வாங்கணும். அதனால் தூக்கி போடுறதுக்கும் மனசு இல்லை. பட் அந்தளவுக்கு இது வந்து நல்ல நைஃப்லாம் கிடையாது, சும்மா அப்படியே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பேப்பர் டவல் வச்சுருக்கோம் யூஸ் பண்ணுறதுக்காக. வீடியோலலாம் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த கவுண்டர் டேபிள் மேலே தான் வந்து பரோட்டா போடுறதாகட்டும் சப்பாத்தி போடுறதாகட்டும் எல்லாமே இந்த டேபிள் மேலே தான் கட்டிங் எல்லாமே இங்கே தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நல்லா க்ளீனாகவே எப்போவுமே க்ளீனாகவே வச்சுப்பேன் எல்லாமே பண்ணுற மாதிரி. அந்த அளவுக்கு இது மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. ஓரளவுக்கு டெய்லி வரது வந்து க்ளீன் பண்ணி விட்டால் போதும், ரொம்ப போட்டு ரப் பண்ணோம் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இதுதான் எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸு. அப்படியே என்ட்ரன்ஸில் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷூஸ் செப்பல்லாம் இந்த சைடு வச்சுருக்கோம். இந்த டேபிள், இந்த சின்ன பெஞ்ச் வந்து உட்காந்து ஷூஸ் எல்லாம் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படியே இந்த சைடு வந்தீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காமன் பாத்ரூம் இருக்குது. இது வந்து நாங்கள் அந்தளவுக்கு யூஸ் பண்ணவே மாட்டோம், ரொம்ப அந்தளவுக்கு இல்லை யூஸே பண்ண மாட்டோம். இங்கே வந்து ஒரு டப் இருக்குது, டப்பு, அதுக்கப்புறம் ஷவர் இருக்குது. இங்கே வந்து நிறைய மிரர் இருக்குது. இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியல. மெயின் பாத்ரூமில் வந்து அந்தளவுக்கு மிரரே கிடையாது, இங்கே நிறைய மிரர் இருக்குது. நிறைய ஷெல்ஃபு கூட நிறைய வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறைய ஷெல்ஃப் கூட இருக்குது. எதுவுமே வச்சது கிடையாது இல்லை. இங்கே அப்புறம் இங்கே அழகாக ஒரு சிங்க் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து நான் மாப் டப் வச்சுருக்கேன். என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வந்தவுடனே கிச்சன், அதுக்கப்புறம் ஹால் இருக்கும். இங்கே வந்து கார்னர் சோஃபா போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு காஃபி டேபிள் இருக்குது. நாங்கள் சாப்பிட்றதும் ஆகட்டும் எல்லாமே இங்கே தான் பண்ணுவோம். டைனிங் டேபிள் இருக்குது, பட் டைனிங் டேபிள் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. ஊரில் வந்து கீழே உட்காந்து சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. ஸோ கீழே உட்காந்துட்டு இது மேலே வந்து சாப்பாடு வச்சு சாப்பிடுவோம் எப்போவுமே. அப்புறம் இந்த கார்னரில் வந்து டைனிங் டேபிள் போட்டிருக்கேன். இது வந்து 6 சீட்டர் டைனிங் டேபிள். நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஆனால் கெஸ்ட் வந்தால் மட்டும்தான் இந்த டைனிங் டேபிள் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து 2 சீட்டர் வந்து ஸ்டோர் ரூமில் போட்டாச்சு. சோஃபாக்கு ஆப்போசிட்டில் வந்து டிவி வச்சுருக்கோம். இது வந்து 55 இன்ச்சஸ் டிவி தான். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த 55 இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் தான். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஹோம் தேட்டர் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து 3 சவுண்ட் பார் இங்கே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்பாக்ஸ். இது வாங்கினதுலேருந்து ஒரே ஒரு தடவை தான் விளையாடி இருக்கோம். அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கல, பட் ஹஸ்பண்ட் விளையாடிட்டு இருந்தாங்க, எனக்கு பிடிக்கல அவங்க விளையாடுறது. அதனால நான் சொன்னதுலேருந்து அவங்க தொடர்றதே கிடையாது, சும்மா அப்படியே வச்சுருக்கோம். அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாண்டில் வந்து 3 ஃப்ளவர் வேஸ் வச்சுருக்கோம். இதில் வந்து நான் செட் பண்ணது தான், இது எல்லாமே நான் செட் பண்ணது தான் தனித்தனியாக வாங்கி. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு போன்சாய் ட்ரீ ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். இது வாங்கினதுலேருந்து அப்படியே தான் இருக்குது, வளரவும் இல்லை, ஒன்றுமே பண்ணவே இல்லை. தண்ணி மட்டும்தான் ஒரு 1 வீக்கு ஒன்ஸ் தண்ணி ஊற்றுவேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே அது கீழே வளைஞ்சு ஓடி வந்துடும். அதனால ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த டிவி யூனிட்க்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. இந்த டிவி யூனிட்னை வந்து நாங்களே தான் செட் பண்ணோம். ஒரு நாள் ஆச்சு அந்த யூனிட் செட் பண்ணுறதுக்கு. இந்த அமேசானில் வாங்கினா வந்து பேக்கேஜாக கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து எல்லா ஃபர்னிச்சரும் அப்படி தான் வரும். நம்ம வந்து ரெடிமேடாக வந்து ஃபர்னிச்சர் எதுவுமே வாங்க முடியாது. அவங்க வந்து பாக்ஸாக கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அதை வந்து நாங்களே வந்து அசம்பிள் பண்ணோம். அப்படி இல்லைனா வந்து வெளியிலேருந்து யாருன்னா ஆள் வந்து ஹையர் பண்ணி அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து எல்லா ஃபர்னிச்சரும் வந்து ஒன்றா தான் வாங்கணும். இந்த டிவி யூனிட் மட்டும் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் அந்த ஷாப்புக்கு வந்து கால் பண்ணி கேட்டு வர வைக்கிற வரைக்கும் 1 மந்த் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இது மட்டும் அசம்பிள் பண்ணுறதுக்கு மிஸ் ஆகிடுச்சு. நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வந்து டிவி யூனிட்டை வந்து அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் நகத்துனா வந்து பீஸ் பீஸாக தனியாக வந்துடும், அந்தளவுக்கு தான் இருக்குது. இந்த ட்ராஸ் கூட பார்த்திங்கன்னா ஒன்று பின்ன கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். டிவிக்கு மேலே வந்து ஏசி வச்சுருக்கோம். இது வந்து கன்வெர்டபிள் ஏசி. வின்டரில் வந்து ஹீட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சம்மரில் வந்து கூலிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏசி வந்து நாங்கள் வாங்கினது கிடையாது, இந்த வீட்டோடவே இருக்கும். எல்லா வீட்லேயும் வந்து ஒரு ஏசி இருக்கும். எல்லா வீட்லேயும் காமனாக வந்து ஸ்டவ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த அவன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த டிஷ்வாஷரும் வந்து கம்பல்சரி எல்லா வீட்லேயும் இருக்கும். ஹவுஸ் ஓனரே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இதுதான் எங்கள் லாண்ட்ரி ஏரியா. இது வந்து வாஷிங் மிஷின் நாங்கள் வாங்கினது. இது வந்து ட்ரையர். இந்த வாஷிங் மிஷின்லேருந்து துணி எடுத்து ட்ரை பண்ணுவோம்ல, ஸோ அந்த ட்ரையர் இது. இது வந்து இந்த வீட்லேயே உள்ளது. இதுவும் வந்து எல்லா வீட்லேயும் கம்பல்சரி இருக்கும். இந்த சிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணி கையால் அலசுறதுலாம் இருக்குல்ல, அதுக்காக யூஸ் பண்ணுற சிங்க் இது. இந்த ட்ரையரில் வந்து நம்ம துணி ட்ரை பண்ணோன்னா ஒரு மணி நேரத்தில் வந்து துணி நல்லா ட்ரை ஆகிடும். நம்ம வெயிலில் போட்டு எடுப்போம்ல, அதே மாதிரி ஆகிடும். அப்படியே மிஷின்லேருந்து எடுத்து அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இந்த லாண்ட்ரி ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்து பேண்ட்ரி ஷெல்ஃப் இருக்குது. கிச்சனில் வந்து கிராசரிஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்போம்ல, அது வந்து அங்கே பத்தலைன்னா நம்ம இங்கே வச்சுக்கலாம். இங்கே லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி வந்து டியூப்லைட் மாதிரி இருக்காது, அதுவும் ஒயிட் கலராகவும் இருக்காது. இது வந்து கொஞ்சம் லைட்டாக பேல் எல்லோவாக இருக்கும். உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்னு தெரியல, நம்ம வேணால் மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஸ்லைட் விண்டோக்காக வந்து கர்டைன்ஸ்லாம் அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. இவ்ளோ தான் கர்டைன். இதே மாதிரி கர்டைன் வந்து எல்லா டோர்ஸ்க்கும் இருக்கும். எங்க வீட்ல வந்து இந்த ஹால்ல அதுக்கு அப்புறம் ரூம்ல எல்லாமே வந்து இந்த மாதிரி மேட் போட்டுருக்காங்க. இந்த மேட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் மோஸ்ட்லி வந்து இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து வின்டராக தான் இருக்கும். கால் வந்து தரையில் அப்படியே வைக்க முடியாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கும். மோஸ்ட்லி 75% வந்து மேட் போட்டு தான் இருக்கும் எல்லா வீட்லேயும். ஒரு சில வீட்டில் வந்து உடன் ஃப்ளோர் இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து நார்மல் தரை இருக்கும். அவங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலைல சாக்ஸ் போட்டுட்டு பூட்ஸ் போட்டுட்டு தான் இருப்பாங்க எப்போவுமே. கிச்சனுக்கு இந்த பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ரூம் இருக்குது. நாங்கள் இது வந்து ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்க எவ்வளோ திங்ஸ் இருக்குது பாருங்கள். ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணி வச்சுட்ருக்கோம். தேவையில்லாத பொருள்லாம் வந்து இது உள்ள டம்ப் பண்ணி வச்சுருப்போம். நாங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த சூட் கேஸு எல்லாமே, நிறைய சூட் கேஸ் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கோம். இங்கே ஒரு நாளாக ஒரு பெரிய கபோர்டு கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்லேயும் இந்த மாதிரி ஒரு கபோர்டு இருக்கும். சில பேர் வீட்டில் வந்து இங்கே ஃபுல்லாகவே கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, பட் இந்த வீட்டில் வந்து கிளாஸ் கொடுக்கல, நார்மலாக இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சைட் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. இந்த கிச்சனுக்கு ஆப்போசிட் அதுக்கப்புறம் டிவிக்கு பேக் சைடு வந்து பெட்ரூம் இருக்குது. இதுதான் எங்கள் பெட்ரூம். இப்போதைக்கு நாங்கள் பெட்டு வந்து கீழே தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த அழுக்கு துணியெல்லாம் இருக்கும்ல, அது போடுறதுக்கு ஒரு இது மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து கபோர்டு இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன், அந்த ரூம்லேயும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு 4 ட்ராயர் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு சின்ன சைட் டேபிள் வச்சுருக்கோம். இதுவும் வந்து நாங்கள் ஃபிட் பண்ணது தான், அந்தளவுக்கு சரியாக ஃபிட் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு நைட் லேம்ப் இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கோம் இங்கே. அப்புறம் இந்த ரூமுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் கிடையாது, அது காமன் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இங்கே ஒரு ஷவர் ஏரியா இருக்குது. உள்ளே ஹேண்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப குட்டியான பாத்ரூம் தான், ரொம்ப பெரிய அந்தளவுக்கு பெரிய பாத்ரூம் எல்லாம் இல்லை. அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு குட்டியாக சிங்க் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கே வந்து கண்ணாடி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லேருந்து ஒரு பால்கனி இருக்குது. இது வந்து ஹாலுக்கும் வந்து கனெக்ட் ஆகும். இந்த பில்டிங்கில் உள்ள வால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அட்டை தான், கார்ட்போர்ட் தான். இங்கே பாருங்கள், சவுண்ட் நல்லா வருதா? கார்ட்போர்ட் தான். எதுனா ஒரு 2-3 பீம் மட்டும்தான் இதில் வந்து பிரிக்ல பண்ணியிருப்பாங்க. மற்ற எல்லாமே இந்த மாதிரி கார்ட்போர்ட் தான் இருக்கும். ஓங்கி ஒரு குத்து குத்திட்டிங்கன்னா அப்படியே உள்ளே போய்டும் கபால்னு. அப்புறம் வந்து அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். $500 மேலே ஆகும். நான் சொல்கிறது கம்மி, பட் அதுக்கு மேலேயே ஆகும். அப்புறம் இங்கே வந்து கேஸும் ஹாட் வாட்டருக்கு மீட்டர் இருக்குங்க. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில், அந்த கீ தொலைச்ச அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹாட் வாட்டர் மீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் மீட்டரும் இருக்கும். ஹாட் வாட்டர் மீட்டர் தனியாக இருக்கும், கேஸ் மீட்டர் தனியாக இருக்கும். மூணுத்துக்கும் பில்லு தனியாக வரும். இதுலேருந்து நெக்ஸ்ட் டோரே வந்து கார்பேஜ் இருக்குது. இங்கே வந்து கிச்சன் வேஸ்ட்டு போடுறது. இது வந்து கிச்சன் வேஸ்ட் போடுறது. இந்த இடத்துல நம்ம வந்து பேக்கை வந்து ட்ராப் பண்ணிட்டோன்னா அது வந்து கீழே அந்த கார்பேஜ் ஒரு ஷெல்டர் காமிச்செல்லாம் அது உள்ளே போய் விழுந்துடும். ஸோ இங்கே வந்து ரீசைக்கிள் பண்ணுற அந்த பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் போடுறது, பிளாஸ்டிக் கார்ட்போர்ட் அதெல்லாம் இங்கே போடுறது. ஸோ இந்த வீட்டில் வந்து இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், இந்த பக்கத்தில் இருக்கிறதா. அப்படி இல்லைன்னா வந்து மேலேருந்து இறங்கி கீழே ஒரு தனியாக பெரிய பின் கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னில் போட்டு அந்த பின்னை நம்மளே எடுத்துகிட்டு போய் ட்ராக் பண்ணி மெயின் ரோடில் வச்சா தான் வந்து அந்த குப்பை வண்டி வீக்லி ஒன்ஸ் வரும், அது வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடும். அது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸாக ரொம்ப போரிங்காக இருக்கும். ஆக்சுவலி வீட்டிலேருந்து குப்பை எடுத்துகிட்டு வந்து இங்கே போகிறதுக்கே நான் கொஞ்சம் கடுப்பாவேன். வாங்க வீட்டில் போகலாம். இந்த டோர் எப்படின்னா உள்ளேருந்து வந்து கீ போட்டு இழுக்க வேண்டாம். அதே மாதிரி வெளியில் போகும்போது இது தானாகவே முடிக்கும், அதுக்கு கீ போடணுன்னு அவசியம் இல்லை. பட் வெளியிலேருந்து வரும்போது கீ போட்டு தான் உள்ளே போக முடியும், கீ இல்லாமல் உள்ளே போகவே முடியாது. வீட்டுக்கு ரெண்ட் பாத்தீங்கன்னா $2000. இது வந்து இந்தியன் மணிக்கு பாத்தீங்கன்னா $50 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த ஊர்ல வந்து வார வாரம் வந்து ரெண்ட் பே பண்ணனும். மந்த்லி கிடையாது, வார வாரம் ரெண்ட் பே பண்ணனும். சோ எங்க வீடு பாத்துக்கிங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற வீடியோல பார்க்கலாம். பை பை.